விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வணக்கம். தேசிய கல்லூரி மாணவ கண்மணிகளே, தொலைதூர இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஏவாளின் குமார்த்திகள், டாட்டர்ஸ் ஆஃப் ஈவ் என்ற தலைப்பில் தேவனுடைய படைப்பில் பெண்களுக்கான இடம் என்ன, தேவன் அவர்களை எவ்விதமாக ஆசீர்வதித்தார், இவைகளை உங்களுக்கு சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் வெறும் மாணவர்கள் என்று சொல்லும்போது ஆண்களுக்கு மட்டும்தான் இடம் அப்படின்னு நம்ம நினச்சோம், அது தவறு. உலகம் முழுதும் உள்ள ஆண்களும் பெண்களும் இந்த வகுப்பிலே சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான ரட்சிப்பு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ரட்சிப்பு தான். ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் இயேசு சிலுவிலை மறித்து தமது இரத்தத்தை சிந்தி புதிய ஏற்பாட்டை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஆணின்றும் இல்லை, பெண்ணின்றும் இல்லை. அநேக சமயத்தில் இந்த மதவாதிகள் பெண்களை தங்கள் காலடியிலே வைத்து மிதிப்பதைப் போல மனநிலை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு ஆணாதிக்க புத்தி என்று பெயர். ஆண் என்ற அந்த கர்வம் அது கூடாது. வேதாகமும் ஆணையும் பெண்ணையும் தேவனுடைய சாயலில் படைத்ததாக போதிக்கிறது. கவனிப்போம், ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் 27வது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆகவே தேவன் மனிதனை படைக்கும்போது தேவ சாயலிலே ஆணையும் பெண்ணையும் படைத்ததாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் மனிதனை ஆசீர்வதித்த போது அந்த இரண்டு பேரையும், அதாவது ஆணையும் பெண்ணையும், அதாவது ஆதாமையும் ஏவாளையும் ஒரு சேர ஆசீர்வதித்ததாகவே நாம் பைபிளில் படிக்கின்றோம். ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் 28வது வசனம், பின்பு தேவன், கவனியுங்கள், அவர்களை நோக்கி, எவர்களை, அந்த ஆணையும் அந்த பெண்ணையும், அதாவது ஆதாமையும் ஏவாளையும், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி ஒன்று, பூமியை நிரப்பி இரண்டு, அதை கீழ்ப்படுத்தி மூன்று, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் நான்கு என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஆசீர்வதித்தார் என்று இல்லை, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எவர்களை? ஆதாமையும் ஏவாளையும். அதாவது பலுகி பெருகி, மல்டிப்ளை, பூமியை நிரப்பி, ஃபில் த எர்த், கீழ்ப்படுத்தி, சப்டியூ, ஆண்டு கொள்ளுங்கள், ரூல் ஓவர் இட். இந்த நான்கு சொற்களும் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுக்கு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆதாமனுடைய வேலை மட்டுமல்ல, ஏவாளுடைய வேலையும் கூட. ஆகவே ஆதாமும் ஏவாளும் ஒரு சேர தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள், இயேசு என்ன சொல்கிறார்? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். இது கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆதியாகம காலத்தில் நடந்தவற்றை இயேசு கிறிஸ்து நினைவு கூறுகிறார். ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, இதை நீங்கள் ஏன் வாசிக்கவில்லை என்று கேட்கிறார். 5வது வசனம் பாருங்கள், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், கவனியுங்கள், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை நாம் வாசித்து இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு அவர் சத்தியத்தை எடுத்து சொல்கிறார். இப்பொழுது
19வது அதிகாரம் 6வது வசனம். இப்படி இருக்கிறபடியினால், எப்படி இருக்கிறபடியினால், தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தபடியினால், அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறபடியினால், இப்படி இருக்கிறபடியினால், அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இந்த கருத்துகள் அனைத்தும் ஆதாம் ஏவாளோடு நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். பூமியில் ஒரு மனிதன் ஒரு மனுஷி வாழ்க்கை தொடங்கும்போது அந்த வாழ்க்கையில் அவர்களுடைய இரண்டு உடலும் ஒன்றாக மாறுகிறது. அதை பிரிப்பதற்கு எந்த ஒரு போதகருக்கோ, எந்த ஒரு அதிகாரிக்கோ, ஒரு நீதிமன்றத்துக்கோ, எந்த ஒரு மதத்துக்கோ அதிகாரம் இல்லை. தேவனால் இணைக்கப்பட்டவர்களை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. அதனால்தான் புதிய ஏற்பாடு விவாகரத்து என்ற ஒன்றை போதிக்கவில்லை. There is no divorce according to the New Testament. சகோதர, இன்றைக்கு நம்ம ஏவாளை குறித்து படிக்கிறோம். தேவன் மிருதுவான ஏவாளையும் முரட்டுத்தனமான ஆதாமையும் உண்டாக்கினார். எப்பவுமே ஆண் வந்து முரட்டுத்தனமாக வலுவா உடல் முழுதும் முடி உடையவனாக அவன் ஒரு வலுவுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனால் வேட்டையாட முடியும், மரம் ஏற முடியும், கற்களை உடைக்க முடியும், வலுவான வேலைகளை அவனால் செய்ய முடியும். ஆனால் உடல் முழுதும் ரோமமும் இல்லாமல் ஒழுவிழுப்பான உடலோடு அழகான ஒருவளாக, அதே வேளையில் அவளுடைய வயிற்றிலவர் கர்ப்பத்தை வைத்து மென்மையாக சாந்தமுள்ளவளாக தேவன் ஏவாளை உண்டாக்கினார். ஏவாளுக்கு ஆதாமனிடத்தில் இருக்கிற அந்த முரட்டுத்தனம், அந்த பாதுகாப்பு தேவை. அவளுக்கு அவன் கணவனாக இருக்கிறான். ஆதாமுக்கு ஏவாளிடத்திலிருந்த அந்த மிருதுவான குணம், அந்த சாந்தம், அந்த அன்பு தேவை. ஆக இரண்டு பேருக்கும் வித்தியாசமான குணங்கள் இருந்தாலும் அந்த இரண்டு குணங்களும் ஒன்றாய் சேர்ந்தால்தான் அவர்கள் ஒரு மனிதர்களாக, மக்களாக, சிறப்பான ஒருவராக வாழ முடியும். நாம் ஏவாளை குறித்து படிக்கும்போது நிறைய தவறான கருத்துக்களை இந்த மதத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மதம் நமக்கு ஏராளமான தகவல்களை மாற்றி மாற்றி சொல்லுது. அதில் ஒன்று, ஏவாள் சாத்தானாலே மோசம் போனாள் என்ற ஒரு கருத்தை கிறிஸ்தவத்தில் உள்ள ஒவ்வொரு மத பிரிவும் ஒவ்வொரு விதமாக சொல்லுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அது மட்டும்தான். நிறைய போதகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏவாள் ஒன்றும் ஏமாறல, சாத்தான் வந்து பேசினான் என்பதெல்லாம் ஒரு கற்பனை வடிவம், ஒரு தியாலஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அது ஒரு மத கோட்பாடாக போதிக்கப்படுகிறது என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். இருக்கட்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டை நாம் எடுத்து படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் கிறித்தவர்களாகிய நமக்கு இந்த அடிப்படை விஷயத்தை மிகவும் சத்தியமாக போதிக்கிறார். கவனிப்போம். இங்கே 2 கொரிந்தியர் 11:3 உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் அதை சுழியிடுங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, இது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவ யுகத்தில், கிறிஸ்தவ காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு சொல்கிறார், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, கவனிங்கள், உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு பவுலடியார் எழுதுகிறார். எப்படி ஏவாளை சாத்தான் வஞ்சித்தானோ அவ்விதமாக உங்கள் மனது வஞ்சிக்கப்படும். எப்படி வஞ்சிக்கப்படும்? கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தினின்று. கிறிஸ்துவுக்கான சத்தியம் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டை விட்டு விலகி போனவர்கள் தான் கத்தோலிக்கர்கள், புராட்டஸ்டன்ட் மக்கள், எல்லா பெந்தகோஸ்து மக்களும். அதனால் தான் நாம் அவர்களை மதங்கள் என்று அழைக்கிறோம். காரணம், பைபிள் கையில் இருக்குது, கொஞ்சம் குறைய ஏற குறைய என்ற அளவில் பாரம்பரியங்களை அவர்கள் கைக்கொள்கிறார்கள்.
கிறிஸ்துவை பற்றிய அடிப்படை சத்தியங்களை இழந்து நிற்கிறார்கள். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டிய அந்த ஜீவனுள்ள சபையாக அவர்கள் இல்லாமல். 1 தீமோத்தேயு 1:15 கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்ற கருத்தை ஆதரிக்காமல். எபேசியர் 1:22 அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளாமல். எபேசியர் 4:15 அவர்கள் மனிதர்களை தலைவர்களாகவும் போப்புகளாகவும் ஆர்ச்சி பிஷப்புகளாகவும் மாற்றிக்கொண்டார்கள். பைபிளுக்கு பக்கத்தில் பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய கேட்டகிசம் என்ற நூலை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று உங்கள் மனது கெடுக்கப்படும். எப்படி கெடுக்கப்படும்? சர்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல. எந்த உதாரணத்தை கொண்டு வந்து இங்கே சொல்கிறார்? ஆக இந்த வசனத்தை கொண்டு ஆதியாகமும் 3 அதிகாரத்தில் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது உண்மைதான். இட் இஸ் ட்ரூ தட் ஈ வாஸ் டிசீவ்ட் அட் த கார்டன் ஆஃப் ஈடன். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆதியாகமும் 3 அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம். 1 வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இந்த ஒரு நிகழ்ச்சி மனுக்குலத்தை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆதாம் ஏவாள் இருவரும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தோட்டத்துக்கு வெளியே இல்லை, தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிறார்கள். அப்போ தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு ஒரு சோதனை வருகிறது. இதிலிருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டே சாத்தானின் மக்களாக இருக்க முடியும், சோதிக்கப்பட முடியும். பைபிளை கையில் வைத்து கொண்டு கிறிஸ்துவனுடைய உண்மையிலிருந்து வெளியே சென்று விட முடியும். இங்கே சாத்தானை குறித்து பேசும்போது தந்திரம் என்ற ஒரு வார்த்தையை நாம் படிக்கிறோம், கிராஃப்ட் என்ற ஒரு வார்த்தை. அதாவது மனிதனுடைய அறிவை மழுக்கி அவனை சிந்திக்க முடியாமல் செய்து தாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும்படியான மூளைச்சலவையை சாத்தானால் செய்ய முடியும். சாட்டன் கேன் பிரெயின் வாஷ் பை ஸ்கிராப்டினஸ். சாத்தான் தந்திரமுள்ளவனாக இருக்கிறான் என்று முதல் தகவலை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த தந்திரத்தில் ஒன்று, தேவன் என்ன சொன்னார் என்ற ஒரு கேள்வியில் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கும் கூட உங்களை பார்த்து தேவன் என்ன சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் பல தவறான பதில்களை சொல்வீர்கள். அதான் உண்மை. ஆனால் ஏவாள் மிக சரியான பதிலை சொன்னார். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது, அதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னார் என்று சொன்னார். அப்பொழுது சாத்தான் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. 1வது, இப்படி நீங்கள் யோசிக்கலாம், சாத்தான் ஏன் ஆதாமை சந்திக்கவில்லை? ஏனென்றால் அவன் முரட்டுத்தனமும் வலுவும் உடையவனாக இருந்தான். அவனுடைய உடல் வாகு மிகவும் கம்பீரமாக இருந்தது. அவனிடத்தில் அன்புக்கு பதிலாக வல்லமை இருந்தது. ஆகவே அவனிடத்தில் அவனால் செல்ல முடியல. யூ ஆர் சோ ஸ்ட்ராங் அண்ட் மைட்டி. அப்போ ஸ்திரீயானவள் எப்படி இருக்கிறாள்? அவள் மிகவும் மென்மையாக, மிருதுவாக, கனி உள்ளவளாக இருக்கிறாள், அன்புள்ளவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்டவளை தான் சாத்தான் தந்திரத்தினாலே கெடுத்தான். வாசிப்போம், 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே, உங்கள் மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியினால். இந்த இடத்துல பெண்ணை பரிசுத்த ஆவியானவர் ஒரு பானைக்கு சமமாக மண்பாண்டம் என்று சொல்கிறார். இந்த மண்பாண்டம் இருக்க அதை கொஞ்சம்
வேகமாக வைத்தால் உடைந்துவிடும். அவ்வளோ பலவீனமானது மண்பாண்டம். தெரியுதுல்ல, பானைச்சட்டியெல்லாம் அப்படி கீழே போட்டால் உடைஞ்சிரும். எர்தன் வெசல். இந்த இடத்துல பெண்கள் பலவீனமானவர்கள், தே ஆர் வீக் அண்ட் வெசல்ஸ் என்று போட்டிருக்கு. இதைத்தான் சாத்தான் பயன்படுத்தி கொண்டான். அது மாத்திரமல்ல, பெண்களை குறித்த இன்னொரு குறிப்பை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:7 பேனா இருந்தால் அடிக்கொட்டிடுங்கள். எப்போது கற்றாலும் ஒருபோதும், நல்ல கவனிங்க, சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். பெண்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்லும்போது எந்த இடத்துல பலவீனமானவர்கள்? அவர்கள் ஆணுக்கு நிகராகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் அவளுடைய ஆவிக்குரிய மனது பலவீனமாக இருக்கிறது. சத்தியத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளும்போது அதில் அவர்களால் நிலைத்திருக்க முடியல. ஆதாம் ஏவாளுக்கு ஒரே சத்தியம் சொல்லப்பட்டது, ஆனால் அந்த சத்தியத்திலிருந்து ஏவாள் விலகிவிட்டாள். அந்த கனியை புசிக்கக்கூடாது என்பது அவளுக்கு ஞாபகத்தில் இருந்தும் கூட அதை தொட்டு எடுத்து உண்ணும் கூடிய ஒரு துணியும் அவளுக்குள் வந்துவிட்டது. அந்த சத்தியத்தை அவள் இழந்து விட்டாள். அதனால தான் சொல்கிறாரு, எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா, பேதையான கிறிஸ்தவ பெண்களை தான் இந்த நட்சத்திர போதகர்கள் மூளைச்சலவு செய்து கூட்டங்களில் காண்பிப்பார்கள், சாட்சிகளை சொல்ல செய்வார்கள். அந்த சாட்சி கொடுக்குற பெண்ணுக்கு என்ன அறிவு இருக்கும் என்று யோசியுங்கள். நீங்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள், காலில் விழுந்து புரளுவார்கள், இல்லாத பொல்லாதவையெல்லாம் பேசுவார்கள். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெந்தேகோஸ்தே அமைப்புகளில் இந்த மேடைகளில் கூட்டம் நடத்துகிற நட்சத்திர போதர்கள் பெண்களை எவ்விதமாக வசப்படுத்துகிறார்கள், அவளை எவ்விதமாக மூளை செலவு செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி டு சீட் த உமன் பிகாஸ் தே ஆர் த வீக் அண்ட் வெசல். எந்த விஷயத்தில் அவங்க வந்து பலவீனமாக இருக்காங்கன்னா, சத்திய விஷயத்தில். ஏவாள் சத்திய விஷயத்தில் பலவீனமாக இருந்தார்கள். அவர்களுக்கு சத்தியம் தெரிந்திருந்தும் அதை மீறும்படியான ஒரு பலவீனம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஆதியாகமும் 3:4 அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இந்த இடத்துல ஒரு கருத்தை நீங்கள் கவனிக்கணும். சாத்தான் ஏவாளை மட்டும் வஞ்சிக்கலை, நீங்கள் என்று சொல்கிறானே அந்த இடத்துல ஆதாமையும் சேர்த்து சொல்கிறான். ஏவாளை பார்த்து சொல்கிறான், நீயும் சாக மாட்டே, உன் கணவனும் சாக மாட்டான். இந்த ஒரு போதனை தான் அவகிட்டது மட்டும் இல்லாமல் தன் கணவனையும் கெடுத்துட்டான். புரியுதுங்களா? இப்போது கவனிங்கள், 4 அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். 1, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். 2, என்பதை தேவன் அறிவார். 3, அதாவது நீ குருட்டு கண்ணாக இருக்க, உனக்கு நல்லது கெட்டது தெரியல, நீ கடவுள் மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி புகழ்ச்சியான காரியங்களை சொன்னான். எந்த ஒரு மனிதனையும் புகழ்ச்சி கீழே விழ செய்துவிடும். நம்ம சின்ன வயதுலேருந்து கேட்ட ஒரு கதை உண்டு. ஒரு காகம் வடையை கொண்டு போய் மரத்தில் உட்கார்ந்துருந்தது. ஒரு நரி வந்து காகத்தின் இடத்துலேருந்து அந்த வடையை திருட முயற்சி செய்தது. அதற்காக ஒரு தந்திரமான ஒரு செய்தியை காகத்துக்கு சொன்னது. இது நாம் தெரிஞ்ச ஒரு கதை தான், சின்ன குழந்தைகளிலிருந்து. அந்த காகத்தை பார்த்து நரி சொல்லுது, நீ ரொம்ப அழகாக இருக்க, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்டது. காகத்துக்கு இது தலைக்கால் புரியல. கருப்பாக இருக்கிற தன்னை போய், அசிங்கமாக இருக்கிற பறவைகளிலேயே அசிங்கமாக இருக்கிற என்னை போய் அழகாக இருக்கிற பறவை என்று இந்த நரியார் சொல்கிறாரே என்று சொல்லி, அது மிகுந்த அந்த புகழ் உரையினால கா என்று கத்தியது. வாயில் இந்த வடை கீழே விழுந்தது. நரி குனிந்து வடை தூக்கி கொண்டு ஓடியது. இந்த கதை
சின்ன குழந்தைகளிலிருந்து நாம் கேள்விப்பட்ட ஒரு கதை. புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. புகண்டா எப்பேற்பட்ட மனுஷனும் ஏமாந்துருவோம். சாத்தான் புகழ்ச்சியின் மூலமாக ஏவாளை வஞ்சித்தான். நீங்கள் சாவதில்லை என்று சொன்னான். உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான். நீங்கள் தேவனுக்கு சமமாயிருப்பீர்கள் என்று சொன்னான். இது தேவனுக்கே தெரியும் என்று சொன்னான். ஆதியாகமும் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இன்பமாக இருவரும் விளக்கப்பட்ட கனியை உண்டதனாலே பாவம் செய்தார்கள். தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். இந்த ஏவாளுடைய குடும்பத்தில்தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். கீழ்ப்படியாத ஒரு மனு குலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். சகோதரர்களே, இன்றைக்கி எந்த நாட்டில் எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் பயங்கரமாக கோபம் வர வைக்கணும் அப்படின்னா, எல்லா மொழியிலையும் எல்லா கலாச்சாரத்துலேயும் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்னென்னா, உங்கள் அம்மாவை சொல்லக்கூடாத கெட்ட வார்த்தையில் ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்குவோம். உங்கள் அம்மா ஒரு தவறான ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டான்னா அவ்வளோதான், கொலை கூட மனுஷன் செஞ்சிருவான். எல்லாத்தையும் பொறுத்துக்குவான் மனுஷன். ஆனால் தாயை வந்து பழிச்சா எவனாலையும் விட முடியாது. இயேசு கிறிஸ்துவை அவ்விதமாக அன்றைய யூதர்கள் பழித்தாங்க. இந்த கருத்து யோவான் 8:41 நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், கவனியுங்கள், நாங்கள் வேசிதனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்தனுடைய தாயை இயேசு கிறிஸ்தன் இடத்துல என்னன்னு சொல்கிறாங்க, அதை கவனிச்சிங்களா நீங்கள். இந்த வார்த்தையை தான் கொஞ்சம் கொச்சையாக நம்ம சமுதாயத்தில் பேசுகிறோம். இப்போது வேசிதனம் என்ற அந்த வார்த்தையை இன்னும் கேவலமாக்கணும்னா ரொம்ப பயங்கரமான, அழுகி போன, வாயில் பிறக்கக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிடும். அந்த வார்த்தையை யாராவது உங்களை பார்த்து உங்கள் அம்மா இப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அவன் உயிரியே எடுத்துருவான் மனுஷன், அவன் மூக்கை உடைச்சிருவான், அவனை கீழே தள்ளிடுவான், அந்த மாதிரி சொன்ன ஆளை. இந்த கெட்ட வார்த்தை எந்த மொழியில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா மொழியிலும் இருக்குது, எல்லா இனத்தின் மத்தியில் இருக்குது. இந்த கெட்ட வார்த்தை ஏன் உலகளாவிய கெட்ட வார்த்தை? சகோதரர்களே, தாயை படித்தால் எவனுமே விட்டு கொடுக்க மாட்டான். அதே நேரத்தில் ஒரு பெண் நினைத்தால் எல்லாத்தையும் கெடுத்து போடுவான். தமிழ் ஒரு பழமொழி உண்டு, உங்களுக்கு தெரியாது, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணால், அதான் நடந்தது. ஆனால் இந்த கருத்தை நாம் படித்து விட்டு நாம் நகர்ந்து விடக்கூடாது. ஏவாளை குறித்து நாம் படிக்கும்போது அவரை ஒரு சதிகாரியைப் போல, ஒரு குற்றவாளியைப் போல, ஒரு அநீதி நிறைந்த நோயாளியைப் போல, இருக்கக்கூடாத ஒரு ஜென்மத்தைப் போல நீங்கள் நினைக்கவே கூடாது. அவளும் ஒரு மனிதன், அவளும் ஒரு மனுஷி தானே. அவளும் மாம்சத்தில் இருந்ததுனால அவள் பலவீனமாக இருந்தார். அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆதியாகமும் 3:20 ரொம்ப பொறுப்போடு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஆதாம் தன் மனைவிக்கு என்னென்னு பேர் கொடுத்தாரு? ஏவாள். ஏவாள் என்ற வார்த்தையை நம்ம கேட்கும்போது அதுக்கு என்னமோ அர்த்தம் பொழுகுது, என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அர்த்தம் ஒன்று தான். அர்த்தம் என்னென்னா, தாய், ஷீ இஸ் த மதர், எல்லாவற்றுக்கும் அவள் தாயாக இருக்கிறாள். கவனிங்கள்,
ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். ஷீ இஸ் எ மதர் ஆஃப் ஆல். அன்பு சகோதரர்களே, பைபிளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், பாவம் எவ்வளோ கொடுமையானது, இந்த மாம்சம் எவ்வளோ பலவீனமானது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சின் இஸ் டெரிபிள், ஃப்ளஷ் இஸ் வீக். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த பாவம் செய்த ஆதாம் ஏவாள் முதல்ல அவங்க தேவன் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு முன்னாலேயே, நீங்கள் இப்படி செஞ்சு தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயே, தேவனுடைய கட்டளை மீறின உடனே அவங்களுடைய உடல் அவர்களுக்கு ஒரு வெப்ப மானியை போல, ஒரு உஷ்ண மானியை போல அவங்களுடைய நிலைமை அவங்களுக்கு உணர்த்தியது. எப்படி உணர்த்தியதுன்னு பாருங்கள். ஆதியாகமும் 3:7. அப்பொழுது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இந்த இடத்துல 7 ஒரு கருத்தினை உன்னிப்பாக கவனிக்கணும். ஆதாம் ஏவாளை தவிர 3வது ஆள் யாருமே இல்லை. அப்போ 3வது ஆள் இல்லாத நேரத்தில் அவங்க உடை போட்டுக்கொள்ளணும், தங்களுடைய அறைகளை மறைத்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. ஆனாலும் ஆதாம் ஏவாள் அவர்கள் நிர்வாணிகள் என்று தெரிந்து கொண்டார்களாம். ஆனால் பாவம் செய்வதற்கு முன்பாக அவர்களுக்கு அந்த நிர்வாணம் தெரியல, அவர்கள் வெட்கப்படலை. இதை 2:25. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இந்த வெட்கம் படாத நிலை என்பது பாவத்துக்கு முந்திய நிலை. எப்போ வெட்கப்பட ஆரம்பித்தாங்கன்னா பாவம் செய்த போது. அப்போது பாவம் என்பது வெட்கக்கேடான ஒன்றாக இருக்கிறது, அவமானத்துக்குரியதாக இருக்கிறது, அது சகிக்கக்கூடாததாக இருக்கிறது, அது சரீரத்தை கேவலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவத்துக்கு முன்னால் மனுஷன் மேலே தேவனுடைய மகிமை மூடி இருந்தது. பாவம் செய்த பிறகு தேவனுடைய மகிமை அவனை விட்டு அகன்றது. Man had the glory of God before his sin. When man committed sin, he lost the glory of God. விளங்குதுங்களா உங்களுக்கு? நிர்வாணிகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆக என் அன்பு சகோதரர்களே, ஏவாளை நாம் புறக்கணிக்க முடியாது. ஏவாள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு. அதில் 1:4, 25 பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று கவனிகள், காயின் கொலை செய்த ஆவியலுக்கு பதிலாக கவனியுங்கள், தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். கவனியுங்கள், இங்கே கடைசியாக ஏவாளுடைய வாழ்க்கையில் அவளை பற்றிய ஒரு தகவல் இந்த 4:25 இருக்குது. இதுக்கப்புறம் ஏவாளை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆனால் இந்த தகவல் நமக்கு மனந்திரும்பிய ஏவாளை நமக்கு காண்பிக்கிறது. அவள் தேவனுடைய மகளாக இருந்திருக்கிறார். தேவன் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்த போது அவனுக்கு சேத் என்று பெயரிட்டு தேவன் எனக்கு இதை செய்தார் என்று சொன்னாள். சாத்தான் செய்ததாக சொல்லலை, தேவன் எனக்கு இதை செய்தார் என்று சொல்கிறார். அதிலிருந்து நான் என்ன பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா, ஏவாள் அவளுடைய பிந்திய வாழ்க்கை தேவனுக்குரிய பிரியமான வாழ்க்கையாக இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஏவாள் இடத்திலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறீர்கள்? உங்களை எப்படி மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள்? உங்கள் சரீரம் எவ்வளோ பலவீனமானது என்பதை எண்ணிப்பாருங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, மாறிவரும் இந்த உலகத்தில் உலகத்தின் தாயாகிய ஏவாளை குறித்து தெளிவான ஒரு நற்செய்தியை கேட்டிருக்கிறோம். அதை புரிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். சுத்தமாக குற்றம் நீங்கிடகுணமாறேற்றா ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா சுத்தமாக குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு குமரன் நகர் சென்னை 682 தொலைபேசி எண் 044-255-00882 செல்போன் 9385500882